ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 29வது நாளில் நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகிர்விற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 48. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து நிறைவை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சி, நிறைவு, நிறைவுனா அது மிகப்பெரிய ஒரு விவாதமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மத்தியில் வந்து வரும். ஒரு மனிதனுக்கு நிறைவு என்பது எது எது, அது அளவிட முடியாது, நிர்ணயிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் நிறைவு வேண்டுமா? உனக்கு அடுத்து இருப்பவரிடம் வந்து அன்பு கூறணும், நம்முடைய எதிரிகளை நம்முடைய பகைவர்களை வந்து நம்ம வந்து அன்பு கூற வேண்டும் என்பதனை ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளில் நமக்கு வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. நாம் கடந்த நாட்களில் வந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம், கடவுளிடத்தில் எவ்வாறு நாம் வந்து இணைந்திருக்க முடியும், நம்முடைய எதிரிகளை அன்பு செய்வதன் வழியாக, நம்முடைய பகைவரை மன்னிப்பதன் வழியாக நாம் வந்து கடவுளிடத்தில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இணைந்திருக்க முடியும், ஒரு ஆழமான உறவினை பிணைப்பினை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதனை ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளில் நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய மனநிலை எதையும் கண்டுக்காதப்பா. இன்றைக்கு பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? கண்டுக்காமல் இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனியா வந்தையா அப்படி தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளையை யாராவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மகன் அது அந்த பையன் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னா இதை கண்டுக்காதப்பா, மிஸ்டர் கூடன்னு சொல்லிடாத, ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாத்து சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களின் மீதும் வந்து அக்கறை கொண்டிருக்கணும். ஏன் நீ வந்து ஒதுக்கிட்டு போகிற, ஏன் ஓரமாக போகிற, அப்படியெல்லாம் நீ வந்து உன்னுடைய வாழ்வின் வந்து அமைத்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இன்றைய நாளில் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். உனக்கு அடுத்து இருப்பவருடன் வந்து அன்பு கூர்வாயாக, அதே போல பகைவரிடம் வந்து வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடத்திலும் நீங்கள் வந்து அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரையும் வந்து வெறுத்து ஒதுக்க மாட்டோம். அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா யாரையும் வந்து பகைக்க மாட்டோம். பாருங்க, பவுலுடையார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் நாம் வந்து வாசிக்கின்றோம். அன்பினுடைய தன்மை இன்றைக்கு நம்ம எல்லாமே வந்து சோதித்து பார்க்கணும், அன்பு வந்து எப்படி இருக்கும். அதாவது, அன்பு எனக்கு நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒழிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தளமும் போலாவேன். அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். அன்பு வந்து பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பகுதி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து விவிலியை போட்டியப்போ இறைவார்த்தை மனப்பாட பகுதியாக வந்து அறிவிக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த பகுதிகளை கொரிந்தியர்களுடைய முதல் புத்தகம் அதிகாரம் 13 வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா மனப்பாடமாக அன்பினுடைய இலக்கணத்தை குறித்து நம்ம வந்து மனப்பாடம் செய்ய வச்சுருப்போம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வந்து பரிசுகள் வந்து வாங்கி இருக்கலாம். வெறுமனே வார்த்தைகளை நம்ம வந்து மனனம் செய்வது என்பது நமக்கு முக்கியமல்ல. இந்த அன்பை நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்வாக்க நாம் வந்து கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைவு வேண்டுமா? கடவுள் நமக்கு முன்னிறுத்துகிறார் அல்லது வலியுறுத்துகிறார், நீ யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறையோ, நீ யாரை அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறையோ அவர்களை நீ வந்து அன்பு செய், அவர்களை வந்து அரவணை ஏற்றுக்கொள். நீ வந்து அப்படி அன்பு செய்யாமல் ஏற்றுக்கொள்ளாமல் என்னிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது, என்னிடத்தில் உறவை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த உறவிலே பலன் இருக்காது, கனி இருக்காது என்பதனை ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வு என்பது கடவுளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக, கடவுளுக்கு வந்து 100 மடங்கு கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கணும். அப்போ என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக,
கடவுளுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அப்போ என்னிடத்தில் அன்பு இருந்துச்சு அப்படின்னா நான் கடவுளுடைய பிள்ளையாக நான் வந்து மாறுவேன். என்னிடத்தில் அன்பு இருந்ததென்றால் நான் கடவுளுடைய மகனாக மகளாக இருப்பேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பாருங்க, யோவான் எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8 வார் வாசிக்கிறோம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அப்போ கடவுள் அன்பாய் இருக்கிறார், அப்போ எண்ணற்ற அன்பு இல்லை அப்படின்னா நான் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, கடவுளை அன்பு செய்யவில்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய 29வது நாளில் நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நீர் என்னோடு இணைந்திருக்கணுமா? நீர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னோடு இணைந்திரு. அதாவது உன் பகைவர்களை மன்னி, உன் பகைவர்களை அன்பு செய் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இந்த பாடல் வழியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் வாழ்வாக்க, நாங்கள் செயல்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வல்லமையை தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்றுத்தாரும், இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்றுத்தாரும். இவர்கள் செய்வது தெரியவில்லை, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது தெரியவில்லை, இவர்களை மன்னியும். இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜெபத்தினை கற்றுத்தாரும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய பகைவர்களை மன்னிக்க முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஏளனம் செய்தவர்களை அன்பு செய்ய முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இதயம் கடினப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இயேசுவே, ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை வாழ்வாக்க, உம்மிடம் இருந்த அதே வல்லமையை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். செய்ததும் வீண் பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்கள், ஏளனம் செய்ததும் வீண் பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்கள், உள்ளத்தின் ஆழத்தில் காயங்கள் இல்லாமல் வரம் வேண்டும் தேவா, உள்ளத்தின் ஆழத்தில் காயங்கள் இல்லாமல் மன்னிக்கும் வரம் வேண்டும் தேவா. இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜெபத்தினை கற்றுத்தாரும். இவர்கள் செய்வது தெரியவில்லை, இவர்களை மன்னியும், இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜெபத்தினை கற்றுத்தாரும். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு அந்த கல்வாரி மலையில் சிலுவையில் தங்கிய பொழுது எப்படி பகைவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது எங்களுடைய மனதில் இருக்கிறது, ஆனால் இதயத்தில் இல்லை. இதயத்தால் நாங்கள் இயக்கப்பட, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, மன்னிப்பை வெளிப்படுத்த ஆண்டவரே
எங்களுக்கு தேவையான நல் மனதினை கொடுத்தருளும். உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழ எங்களுடைய வாழ்வில் நிறைவை காண ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல்களை கொடுத்தருள்படியாய் மன்றாடுகின்றோம். மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய உறவுகளை நண்பர்களை தோழர்களை மன்னிக்கக்கூடிய நல் மனதிலே எங்களுக்கு கொடுத்தருளும். அதன் வழியாய் உம்முடைய பிள்ளைகளாக உருமாறக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.